okay panels so previous class la enna paathom appadina list group abdingiradha paathom list group abdingiradhu tables ah use pannaama or list of items eppadi vandu or alagana boxing kullara nama kaatradhu presentation beautiful ah eppadi kaatradhu abdingiradha nama paathom panels abdingiradhum kittatatta adhe dhaan but enna appadina running text நம்ம ஒரு பாக்ஸிங்குள்ளார கொண்டு வர்றது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பேனல்ஸ் அப்படின்ற சொல்கிறோம் ஸோ இது பேசிக் கான்செப்ட் ஸோ இப்போ பேனல் அப்படின்னா என்னென்ன மாதிரி பேனல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு இப்போ டெமோ பார்க்கலாம் ஓகே ஸோ இது சிம்பிள் பேனல் ஸோ இப்போ பாருங்கள் ஸோ இந்த பேனல் என்னாகும் ஒரு இப்போ சின்ன ஒரு மொபைலில் கொண்டு போய் போட்டோம்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபிட் ஆகி இந்த மாதிரி நீட்டான ஒரு பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும் இந்த பாக்ஸை சுற்றியும் பாருங்கள் பேடிங் ஸ்பேசஸ் இருக்குது ஸோ இதுதான் இந்த பேசிக் பேனலினுடைய கான்செப்ட் ஒரு ரன்னிங் டெக்ஸ்ட்டை எப்படி பியூட்டிஃபை பண்ணி காட்டுறோம் ஸோ இதுக்கு என்ன கோடிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெரி வெரி சிம்பிள் இங்கே பாருங்கள் ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு எக்ஸ்டர்னல் டிவ் ஒன்று கொடுத்துருக்கோம் அதில் பேனல் அப்படின்ற ஒரு கிளாஸை அப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளார பேனல் பாடி அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு அதுக்குள்ளார நம்ம என்ன கண்டென்ட்டை வேணாலும் போடலாம் ஒரு இமேஜை போட்டுக்கலாம் டெக்ஸ்ட்டை போட்டுக்கலாம் இமேஜ் வித் டெக்ஸ்ட்டு எனி கண்டென்ட் வி கேன் பிளேஸ் இன்சைட் திஸ் பேனல் பாடி ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு என்னாகும் அப்படின்னா இந்த பேனல் கிடச்சிரும் ஸோ இந்த எக்ஸ்டர்னல் பாக்ஸ் வந்து பேனல் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டு பேனல் பாடி அவ்வளோதான் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதே விஷயம் ஒரு டைட்டிலோட நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளே பண்ணலாம் இது பாருங்கள் அதை விட இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா அப்போ இது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னம்னா மற்றது ஈஸி தான் இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் அப்படியே போட்டிருக்கோம் பட் என்னென்னா இதுக்கு முன்னால் பேனல் பாடி மட்டும் கொடுத்தோம் இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னால் இன்னொரு டிவ்வில் பேனல் ஹெட்டிங் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது இந்த ஹெட்டிங்கை கொஞ்சம் போல்டு காட்டணும்னா என்ன பண்ணலாம் இதை சே H2 நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ H4 கொடுக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்குது ஹெட்டிங்கு நான் H4 கொடுக்குறேன் ஸோ இது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பேனல் ஹெட்டிங் சொல்கிறோம் இதே மாதிரி பேனலுக்கு ஃபுட்டரும் போட்டுக்கலாம் இந்த கேஸில் பாருங்கள் ஸோ மேலே ஹெட்டிங் இல்லாமல் அது கீழே ஃபுட்டரும் போட்டுக்கலாம் ஸோ ஃபுட்டர் எப்படி போடுறது இங்கே பாருங்கள் வெரி சிம்பிள் அதுக்கு அடுத்தது ஒரு டிவ்வு போடுறோம் அதுக்கு பேனல் ஃபுட்டர் வந்து கொடுக்குறோம் அவ்வளோதான் ஸோ இதுதான் ஓவரால் பேனல்னுடைய கான்செப்ட் ஓவரால் பாக்ஸுக்கு பேனல்னு கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் ஹெட்டிங் வேணும்னா ஹெட்டிங் கொடுத்துக்கலாம் பேனல் பாடிங்கிறது கம்பல்சரி பாக்ஸ் அதுதான் ஆக்சுவல் கண்டென்ட்டு அது இல்லாமல் நம்ம ஃபுட்டர் ஒன்று கொடுத்துக்கலாம் ஸோ அதில் ஃபுட்டரில் நம்ம கண்டென்ட் ஏதாவது கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பேனல் குரூப் ஒரு பேனல்குள்ளார பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் பேனல்ஸ் நம்ம கொடுக்கறது மல்டிப்புள் பேனல்ஸை நம்ம குரூப் பண்ணிக்கலாம் அப்போ எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் குரூப் ஆஃப் ஐட்டம் பக்கத்தில் பக்கத்தில் பாக்ஸிங் கொண்டு வர்றது பேனல் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இங்கே பாருங்கள் இதுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு பேனல் மல்டிப்புள் பேனல் ஐட்டம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பேனல் குரூப் அப்படின்ற ஒரு டிவ்வுக்குள்ளார கொண்டு வரோம் சரி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கலர் இந்த பேனல் இருக்கு இல்லைங்களா பேனலுக்கு வந்து பேனல் சக்சஸ் பேனல் இன்ஃபோ பேனல் வார்னிங் இந்த மாதிரி கலர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேனலை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து பேனல் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது இது சக்சஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த எல்லாமே ஒரு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
பேனல் குரூப் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளார ஒரு எக்ஸ்டர்னல் டிவ்வுக்குள்ளார இந்த ரெண்டு பேனலையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னும் எத்தனை பேனல் வேணாலும் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பேனல் குரூப்பில் எனி நம்பர் ஆஃப் பேனல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கான்செப்ட். சரி, இப்போது சம்மரைஸ் பண்ணலாம். பாருங்கள், பேனல் அப்படின்றது ஒரு ரன்னிங் டெக்ஸ்ட்டை பாக்ஸிங்குள்ளார நீட்டாக கொண்டு வந்து காட்டுறது தான் பேனல் பார்க்குறோம். ஸோ ஒரு பேனல்குள்ளார மூணு கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கம்பல்சரியாக என்ன கண்டென்ட் இருக்கணும்னா பேனல் பாடி, அதுக்கப்புறம் பேனல் ஹெடர் கொடுக்கலாம், அது ஆப்ஷனல். பேனல் ஃபுட்டர் கொடுக்கலாம், அது ஆப்ஷனல். அதே மாதிரி மல்டிப்புள் பேனல் ஐட்டம்ஸை நம்ம குரூப் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், பேனல் ஐஃபன் குரூப் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கான்டெக்சுவல் பேனல்ஸ், அதாவது பேனலுக்கு வந்து கலர் அப்ளை பண்ணலாம். அதாவது இன்ஃபோ, சக்ஸஸ், டேஞ்சர், வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கலர் அப்ளை பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கே தெரியும் இப்போ இது எவ்வளவு சிம்பிளான எஃபர்ட்டில் அந்த பேஜுக்கே எவ்வளோ ஒரு தனி இம்பார்ட்டன்ஸை கொடுத்துச்சு பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு கண்டென்ட்டும் எது வந்து ஹைலைட் பண்ணுமோ அதை அழகாக ஹைலைட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதை ஒரு முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.